அப்படித்தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் இது நன்மையா தீமையாங்கிறதான் கேள்வி. அழகா அழகில்லையா என்பது கேள்வி அல்ல. உலகம் வசனம் தெளிவாக சொல்லுது, மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ புத்திரர் அவர்களுக்குள்ளே பின் கொண்டார்கள். இன்றைக்கி அதான் நடக்குது. சபை இன்றைக்கி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்குது. இன்றைக்கி சபை இந்த உடன்படிக்கையை விட்டுட்டு ஓடுறதுக்கு வாஞ்சியாக இருக்குது. அற்ப காரியம் அழிஞ்சு போகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பணம் காப்பாற்றிடுமா? ஒரு போதுமான பணம் இருந்தால் போதும், நடத்துறதுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் போதும். எக்ஸஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது? முடிவு என்னவா முடிய போகுது? உங்களை கடைசி காலத்தில் பிள்ளைகள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களும் அதை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க. கடைசியில் உங்கள் ஃபியூனரலையும் அவங்க வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அவங்க வந்தாங்களா வரலையான்னு கூட நீங்கள் பார்க்க போகிறதில்ல. ஆனால் பையன் வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் மரித்தான், இஸ்மவேலும் ஈசாக்கும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இஸ்மவேல் ஆவிலா தேசத்தில் குடியிருந்தான், ஈசாக்கு லகாயிரோயின் துறவின் வழியாக போய் வேற ஒரு இடத்துல குடியிருந்தான். ஆனால் தகப்பன் சாவில் ரெண்டு பேரும் வந்தாங்க. ஈசாக்கை யாக்கோபும் ஏசாவும் அடக்கம் பண்ணினார்கள். யோசித்து பாருங்க, யாக்கோபை 12 சகோதரர்களும் அடக்கம் பண்ணுறாங்க. இது தாங்க ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் நாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை விரும்பி அது உலக வேலையோ பணமோ அல்லது வேலையை வெளிநாட்டில் இருக்கக்கூடியதான வாழ்க்கையோ அல்லது வேற கர்த்தர் சொல்லாதது, வாட் எவர் இட் இஸ் கர்த்தர் சொல்லாதது, அதை செஞ்சுட்டு பின்னாடி அபாத்திரமாய் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி இதனுடைய விளைவு என்ன? சபை பாவத்துக்குள்ளே போயிட்டுருக்குது. ரட்சிக்கப்படாத பிள்ளையாக ரட்சிக்கப்படாத பையனாக இருந்தாலும் சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கலாம். இதுவும் கர்த்தர் உண்டாக்குனது தான். எப்படி? காலையில் ஞானசானம் எடுத்தாச்சு, சாயங்காலம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் அவர் தான் ஞானசானம் எடுத்துட்டாரே. எடுத்தவனுக்கும் அது ஆபத்து, கொடுத்தவனுக்கும் ஆபத்து. சீஷராகி ஞானசானம் எடுக்கணும்னு இருக்கு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையாகி ஞானசானம் எடுக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு பொண்ணாக மாறணுன்றதுக்காக ஞானசானம் எடுக்கக்கூடாது. கிறிஸ்டியன் காலேஜில் வந்து ஒரு சீட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக பேப்டிசம் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்குது? சபைக்குள்ள அபாத்திரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி இதெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அபாத்திரமாக போஜனமானம் பண்ணுறது, தங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டத்தை வளைக்கிறது, தங்களுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் வசனத்தை வளைச்சி கொள்வது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. இல்லைன்னா ஆத்மா சபையை விட்டு போயிடும். ஆத்மா சபையை விட்டு போனால் கூட பரவாயில்ல, கர்த்தரை விட்டு போகுது. சபைக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனி வருது. இவன் போய் மனுஷகுமாரத்தி அதிக சௌந்தரியம் உள்ளதுன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து சபைக்குள்ள கொண்டாந்துடுறான். சபைக்கு வரும்போது என்ன நடக்குது? அவர்கள் எல்லாவற்றையும், மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டாந்த மாதிரி கொண்டாந்துடுறாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், தேவனை விட்டு அவங்க மறிச்சு போயிட்டாங்க, கர்த்தருக்குள்ள அவங்க தேவனை விட்டு வெளியே மறிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை முடிய போதா கண்டினியூ பண்ண போகிறோமா? அதுதான் கேள்வி. முடிய போதா கண்டினியூ பண்ண போகிறோமா? இன்றைக்கி நீ அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கணும். நான் எதை கர்த்தருக்கு பிரியமில்லாத அபாத்திரத்தை புசிச்சிருக்கிறேன்? ஆதாம் நன்மை தீமை அறித்தக்க கனியை புசித்தார், ஆபிரகாம் ஆகாரோடு கூட இணைந்தார், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் எங்கிட்ட அவங்களுக்கு வெளியரங்கமாக கிடைக்காததை எனக்கு வெளியரங்கமாக கொடுத்துருக்கிறார். இயேசு வேலை வந்ததென்று சொல்லி என் கையில் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நான் புசிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய எருசலேமுக்குள்ளே மனவாட்டி சபைக்குள்ளே கர்த்தர் விரும்பாத அசுத்தம் ஒன்று கூட இருக்கக்கூடாதான். 21:27 வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. நாட் ஈவன் ஒன் சிங்கிள் ஒன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சபை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியத்தோடு கூட நடத்துகிறாயோ இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ சோதோம்குள்ள போன கர்த்தர் கானான்லருந்து தான் உன்னை பார்த்துட்டு இருப்பாரு, சோதோம்குள்ள இருந்து பார்க்க மாட்டார். உனக்கு சோதோமுக்கு தூதர்கள் தான் வருவாங்க, தேவன் வரமாட்டார். ஆனால் கானானுக்கு ஆபிரகாம் சந்திக்க தேவனே வருவார். உனக்கு தேவன் வேணுமா தூதன் வேணுமா? இன்னைக்கு நிறைய பேர் தூதர்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குரிய தூதர்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா இவங்க சோதோம்குள்ளே போய் நடுவில் உட்காந்துக்கிட்டாங்க, சோதோமின் வாசலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தூதர்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கி நிறைய சபைகள் தூதர்களால் இருக்கு, சில சபைகள் தள்ளப்பட்ட தூதர்களால் நடத்தப்படுது, ஆனால் ஒரு சில சபைகள் மட்டும்தான் தேவனால் நடத்தப்படுகிறது. அந்த தேவனால் நடத்தப்படுகிற சபையில் என் சபை இருக்கணும். தூதன் நடத்துகிற சபையாக இருக்கக்கூடாது, தள்ளப்பட்ட தூதன் நடத்துகிற சபையாகவும் இருக்கக்கூடாது, தேவன் நடத்துகிற சபையாக இருக்க வேண்டும்.